தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லும் சினிமாவுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. நிறைய சினிமா சூப்பர் டூப்பர்ட்டா இருக்கு. ஆல்ரெடி சிங்காரவன் பத்தி பேசியிருக்கோம், இன்னும் ஒன்பே ஒன்னா பேசதான் போறோம், நீங்க பாக்குப்பீங்க. இப்போ தமிழ் படம் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான். முக்கியமா மலையாள படம் சூப்பர் ஹிட் படம் ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல ஒன்று தான் இப்ப பேச போறோம். ஏன்னா கேரளாலேயும் புத்தாண்டு தான், எல்லாம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. வருஷங்களுக்கு வேட்பன் அந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். 1 2 3 கிளாப். ஏன் இதை ஃபர்ஸ்ட் சொன்னோம்னா, இந்த டைலாக்கு அவங்க சொல்ற அந்த உணர்ச்சி பூர்வமா ஒரு ஃபீலிங்கோட சந்தோஷமா அந்த எதிர்பார்ப்போட சொல்ற விஷயம் கரெக்டா அங்க நடக்கும் ஒரு சீன்ல. அதுக்கப்புறம் ஒரு சீன் ரிப்பீட் வரும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வரும். ரொம்ப முக்கியமா கவுன்சிங்லாம் தெரியும், அவ்வளவு நல்லா இருக்கும். சினிமா ரசிகனா நான் உள்ள போய் ஃபீல் பண்ணி நான் லயிச்சிட்டேன், விழுந்துட்டேன் அந்த படத்துல. அவ்வளவு ரசிச்சேன். கிளாப்ஸ் கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப சேர்ந்து ஆடியன்ஸ் எல்லாம் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன். நானும் கிளாப்ஸ் பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி சீன் முக்கியமா சினிமாக்குள்ள சினிமா பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சினிமாக்குள்ள சினிமா யோசிச்சு பாருங்க, எத்தனை படம் ஹிட் ஆயிருக்குன்னு. அது ஒரு சென்டிமெண்டா சொல்லுவாங்க ஒரு விஷயம், அந்த மாதிரி சினிமாக்குள்ள ஒரு சினிமா விஷயம், அதுக்குள்ள வந்து அதுல இருக்க உயிர். ஏன்னா ஒரு கற்பனைய உயிரா கொடுக்குற மாதிரி நிஜன் கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. முக்கியமா இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிற எத்தனை டிபார்ட்மெண்ட், ஒரு கணக்கு 23 28 இந்த மாதிரி கிராஃப் சொல்றல, அந்த மாதிரி 31 இப்போதைக்கு அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவ்வளவு உயிர் கொடுத்து செய்யற விஷயம் ஒரு சினிமா. அப்படி ஒரு ஒரு டீம் செஞ்ச படம் இந்த படம். முக்கியமா இதுல ரெண்டு கேரக்டர்ஸ், இசை சம்பந்தமா ஒருத்தர், டைரக்ஷன் சம்பந்தமா ஒருத்தர். படம் வந்து டைரக்டர் ஒரு பிளாஷ்பேக்ல தான் அவருடைய கதையில ஆரம்பிக்கும். அவர் ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது அவங்க அப்பா பண்ற கொடுக்குற பார்க் கம்மின்னு ஏதோ ஒரு காரணத்துக்கு பனிஷ்மெண்ட். அப்புறம் அடுத்து காலேஜ், நான் எங்க காலேஜ் படிக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துல டிராமால தான் இன்ட்ரெஸ்ட் சொல்லி டிராமாவுக்கு பண்ற விஷயம். இந்த ஒரு கேரக்டர் முக்கியமா மோகன் சாரோட வாரிசுகள் சொல்லும் போது, இந்த படத்துல வந்து அத்தனை வாரிசுகள் பண்ணியிருக்காங்க. பிரணவ் மோகன்லால் அவரு தான் படத்துக்கு ஒரு ஒரு பலம், மிகப்பெரிய பலம் சொல்ல போனா இசை. அந்த ஒரு விஷயமா அவர் நடிச்ச அந்த ஒரு தன்னை அர்ப்பணிச்சு நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வினித் ஸ்ரீனிவாசன் சூப்பர் டூப்பர் இட்டு நிறைய கொடுத்த ஸ்ரீனிவாசன் அப்படின்னு மகன் ஸ்ரீனிவாசன். ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு படம் கொடுத்து சூப்பர் சக்சஸ் ஆயிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஆச்சுங்களா. அப்புறம் அவருக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, தியான் ஸ்ரீனிவாசன், அவரு இதில் நடிச்சிருக்காரு. அதுலயும் நாயகி கல்யாணி பிரியதர்ஷன், இவங்க எல்லாமே சேர்ந்து நமக்கு கொடுத்த படம் தான் இந்த படம். அவ்வளோ ஒரு சிறப்பு, இதெல்லாம் ஒவ்வொரு சீனுமே தனித்தனியா பாராட்டலாம். இப்போதைக்கு சுருக்கமா நான் சொல்ல போறேன். இவரு டிராவல் ஆரம்பிக்கிறது, இவரை சந்திக்கிற விஷயம், அப்புறம் ஒரு ஸ்டேஜ் டிராமால அவருடைய திறமையை பார்த்து இவர் மெய் சிலிருக்கிற விஷயம், அதுலதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க. இவர் முதல்ல சொல்லுவார், நீங்க சென்னைக்கு போயிடுங்கண்ணா, நம்ம சென்னை அங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா கதை நடக்கிற காலகட்டம் வந்து பிஃபோர் 80 அப்படி வரும். அப்படின்னாவே ஒரு விஷயம் எவ்வளவு சக்சஸ் பண்ணவங்கலாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க அதெல்லாம் இதுல வரும். ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சின்ன சின்ன காமெடி வரும், கொஞ்சம் கிண்டல் பண்ற சீன் வரும், கொஞ்சம் உயர்த்தி பேசுற விஷயம் வரும். முக்கியமா மேன்ஷன்ல அப்படிலாம் என்னென்ன தவறுகள் நடந்தது, சந்தோஷமா இருந்தாங்க, ஃப்ரீயா இருந்தாங்க, அப்படி ஒரு விஷயம் வரும். அதெல்லாமே ஒரு எந்த அளவுக்கு அவங்க தேடல் அந்த சர்ச் பண்ணிருப்பாங்கன்னு தெரியுது. கொஞ்சம் மெனக்கெட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா அதை சொல்லிக்கலாம்னு ஒரு ஆசை. கொஞ்சம் கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒய்ஜி மகேந்திரன் அந்த லாட்ஜுக்கு முதலாளியா வந்து அவர் செயலுக்கு அவர் ஒரு கலக்கண்டு, மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பதவி இருக்கிற டைம் சொல்லிட்டு ஒரு டேட் சொல்றது, அவர் கட் அவுட்டுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றது, இதெல்லாமே சூப்பரா காட்டுவாங்க. அப்புறம் இந்த ரூம்ல நடந்து வரும்போது, இதுல ரூம்ல ஒருத்தர் இருந்தாரு, அதுல ரூம் ஒருத்தர் அப்படிலாம் சொல்லும் போது, இந்த ரூம்ல ஒருத்தர் ஸ்டைலா சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க யாரும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு கனெக்ஷன் சினிமாக்குள்ள சினிமா சொன்னாங்க. அதுல அந்த காலத்துல யாரெல்லாம் கஷ்டப்பட்டு போராடினாங்க, அவங்க முயற்சி எப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒரு எழுத்தாளர், பிரபலமான எழுத்தாளர், அவர் பேரை சொல்ல மாட்டாங்க புத்திசாலித்தனமா, அவர் எப்ப பாரு ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு இப்படி மாதிரி. இதெல்லாமே ஒரு சட்டையரும் இருக்கு, பிளஸ் ஒரு தகவலும் சொல்ற மாதிரி இப்படி வந்த அந்த விஷயத்தெல்லாம் இதுல வந்திருக்கு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க ஸ்டேஜ் டிராமால பழகிட்டு இந்த காலேஜ் விஷயம் போயிட்டு, நம்ம சென்னைக்கு போனா என்ன, சென்னையில தான் நமக்கு லைஃப் இருக்கும் அப்படின்னு கிளம்பி சென்னைக்கு வரும்போது அங்க நடக்கிற விஷயங்கள் தான் கதைக்கு. முதல்ல அந்த போராட்டம், சினிமான எவ்வளவு கஷ்டன்றது சுருப்பா அந்த காலத்துல எப்படி கஷ்டப்பட்டாங்க அதையும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அதுக்குள்ள நடக்கிற ஒரு ஆளுமை, ஒருத்தர் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு நடக்கிற விஷயம், அப்புறம் அந்த பொண்ணு அவளை ரிவெஞ்ச் பண்ற விஷயம், பனிஷ்மெண்ட் கொடுக்குற விஷயம். திடீர்னு ஒரு நடிகை, பிரபல நடிகை, அப்ப இருந்த ராதிகான்ற பிரபல நடிகை அசிஸ்டன்ட் டைரக்டரை லவ் பண்ற விஷயம், அதெல்லாமே ஒரு கவிதை தயமா அழகா கொடுத்துருப்பாரு டைரக்டர். ஏன்னா இதெல்லாம் வேணும் இந்த படத்துக்கு, நமக்கு அந்த சீன்லாம் ரொம்ப டச்சிங்கா இருக்கும், அதுல நியாயமும் இருக்கும், அப்படி போகும். இவருக்கு இங்க காலேஜ் டைம்ல இவரு ஹீரோ கதை ஓட்ட போகும்போது பிரணவ் மோகன்லாலுக்கு ஒரு கதை போகும். ஒரு லைப்ரரியில புக்கு தேடி வரும்போது, இவர் காலேஜ்ல படிக்கிறதால இவரை வச்சு அந்த புக் எடுக்க போனா அந்த புக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருக்குன்னு சொன்னோடனே அப்பயே நமக்கு மைண்ட்ல பட்டுடும், அதுதான் கலை சினிமா விஷயம். ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா கதையை நான் எதை காட்ட போறேன்னு பார்த்தா அழகா காமிப்பாங்க. அந்த புக்கு வாங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், அந்த சொல்ற டைலாக் இதெல்லாமே நல்லா இருக்கும். ஆனா சொல்லிட்டு ஒரு சீன்ல சொல்லிடுவாரு லவ் பண்றேன்னு சொன்னோடனே அதுக்கு ஏதோ ஒரு பதில் வந்து அது சஸ்பென்ஸ் அப்படி போயிட்டேன்னா படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த விஷயம் என்னன்னு. வேணா அவாய்ட் பண்ணிட்டு அந்த சீன் அப்படியே கட் ஆயிடும்.
அதுக்கப்புறம் இவர் சோகமா ஃபீல் பண்றது. அப்புறம் வந்துருவாரு சினிமாவில் ஜெயிக்கணுன்ற விஷயம் வந்து இவர் மறுபடியும் சென்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தங்கள் முயற்சியை ஒன்றா எடுத்து வெற்றி பெற நடத்துல அப்பதான் அந்த இசையமைப்பாளர் ஒருத்தர் வில்லத்தனமா ஒருத்தர் கேரக்டர் வந்து சரி இவர்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல டியூனை எப்படி லவக் பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அதுக்குன்னு ஒரு சைக்காலஜி வச்சுக்கிட்டு அது மூலயமா இவர் வேற வழி இல்லை நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன் நீங்களே பண்ணுங்க ஏன்னா அவர் ரொம்ப ஒன்றா இருப்பாரப்போ அப்படி கொடுத்துருது. கடைசியில பார்த்தா அந்த படத்தை வந்து இவர் ஃப்ரெண்டு தான் டைரக்ட் பண்ற மாதிரி வரும். அதெல்லாம் சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உண்மை தெரிஞ்ச உடனே ஃபீல் வரும், சண்டை போட முடியாது, சண்டை போட்டாலும் பதில் கிடைக்காது, அந்த காப்புரிமை கிடைக்காது, என்னுடைய அவன் பேர் சொல்ல மாட்டாரு. அதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணும்போது ரெண்டு பேரும் சின்ன மனக்கசப்பு ஒரு பிரியிருக்கு. பழைய காலத்து கேசட் இந்த படத்துல ரொம்ப ஒரு லைவா ஒரு விஷயத்துக்கு உதவி இருக்கும். நம்ம டேப் கார்டில் போட்டு கேசட் போட்டு பாட்டு கேட்போம் இல்லையா, அந்த கேசட்ல ஒரு பேர் எழுதி ஒரு கேசட் கீழே போட்டு போய் ஒரு சீன் வரும், அதை எடுத்து பிளே பண்ணா பழைய டேப் கார்டு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய கிடைக்கிறது இல்லை, ஏன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க. போட்டவுடனே அந்த டியூன் ஒரு ஞாபகம்னு ஒரு ஆரம்பிக்கிற பாட்டு படத்துல டீகள்ல எல்லாரும் பார்த்து விரும்புறது மக்கள் நான் எந்த அளவுக்கு அந்த பாட்டை ரசிச்சாங்க ரிலே ஒளிபரப்பான உடனே அந்த விஷயம்லாம் நல்லா இருக்கும். அந்த பாட்டு ஒழிச்சோடனே கண்டுபிடிச்சிருவா டேரக்டர் போய் மியூசிக் கிட்ட சண்டை போடுவாரு, அங்க ஒரு கிளாஷ் போகும், படம் சூப்பர் ஹிட் ஆகும், அது காரணமான மியூசிக் ஹிட் ஆன காரணமான தன் நண்பனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இவர் ஒருத்தப்படி அவர் தேட ஆரம்பிக்கிற கதை இப்படி போகும். அதான் டிராவல் ஆரம்பிக்கிற கதை, ஏன்னா பயணம் ரொம்ப முக்கியன்றதுக்காக அது ஒரு விஷயம். கார்ல போகும்போது தான் ஆரம்பிக்கும். அந்த டிரைவரா வரது யாருன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா சூப்பரா வச்சிருப்பா, அவர் தான் டேரக்டர். அது தெரிஞ்சவனுக்கு சந்தோஷம், தெரியாதவங்க தகவல் சொல்றேன், அவர் தான் ஸ்ரீ வினித் சீனிவாசன். அவருடைய கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருப்பார் கிளைமேக்ஸ்ல. இப்படி பண்ண உடனே இங்க நடுவில் ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணி ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கோம். அதை மியூசிக் பண்ணும்போது சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த படம் என்னடா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, நம்ம மியூசிக் பண்றதே பிடிக்கல ஆனா வேற வழி இல்லாம நம்ம பண்றோமே அப்படின்னு. அவங்க சம்பளம் வாங்கும்போது அவர் படத்தை பத்தி கேட்பாரு. அப்ப சொல்லும் போது இவர் ஓப்பனா ஒரு உண்மையை சொல்லுவாரு, டாய்லெட் போற இடத்துல தான் சொல்லுவாரு, ஓப்பன உண்மையை பேசுவாரு. அப்ப ஒரு பெட் கட்டிப்பாங்க, சப்போஸ் நீ சொல்ற மாதிரி ஒரு பக்கம் மியூசிக் எடுத்துக்கிறேன், கரெக்டா படம் ரிலீஸ் ஆகும், சம ஃபிளாப்பு. 1 hour கழிச்சு அந்த ஒரு டைமிங் பிடிச்சி இந்த ரூமுக்கு ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்கும், திறந்தா இவர் ஒரு பக்கம் மீசை பண்ணிப்பாரு, புரிஞ்சுப்பாரு. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு நீ ஒரு கதையை சொல்லு பாக்கலாம்னு, யாருக்காகனா ஒரு நட்புக்காக தன் நண்பனுக்கு ஒரு படம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரணவ் மோகன்லால் செய்யற விஷயம் தான் படத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. முரளி கதாபாத்திரம் பேர், முரளின்ற பேரு ஏன் இப்ப சொல்றேன்னா மனசுல பதியணும், இந்த முரளின்ற கதாபாத்திரம் தான் படத்துக்கு உயிர் கொடுத்த விஷயம். அவர் போய் தன் நண்பனை கூப்பிட்டு வந்து வேணு அவர் டைரக்டர் பேரு அழிச்சிட்டு வந்து கதையை சொல்ல ஆரம்பிப்பா, உரிமையா சொல்லி அவங்க சொல்லும் போதே நமக்கு புரியும் கன்ஃபார்மா இந்த படம் பண்றாங்க. அந்த படம் தான் அந்த மியூசிக் விஷயம் ஒரு கிளாஸ் ஆச்சு இல்லையா, அந்த படம் அப்படி போற படத்துல கதையில அடுத்து இந்த மாதிரி விஷயம் இவங்க ரெண்டு பேரும் பிரியிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்து பிரிஞ்சிருவாங்க. அடுத்தடுத்து சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம தமிழ் நடிகர் வழக்கமான எல்லா படத்திலயும் ஒரு தனித்தமா ஒரு ரோல் பண்ணுவார் இல்லையா, TSR அவர்கள் இந்த படத்துல முக்கியமான தன் குரலால ஒரு கம்பீரமா ஆளுமை பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜரா வந்து சூப்பரா பண்ணிருப்பாரு, அவருக்கும் பாராட்டுகள். இப்படி போற படத்துல ஒரு சிச்சுவேஷன் வந்தவொடனே தன் நண்பனை பிரிஞ்சிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு தேடும் பொழுது எப்படியோ நண்பனை பிடிச்சிடும்போது இவருக்கு படத்துல ஏற்றம் இறக்கம் கண்டிப்பா தமிழ் சினிமால இருக்கும், அந்த தமிழ் ஒரு சினிமால இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு அடுத்தடுத்து படங்கள் தோல்வி ஆனவுடனே தன் நண்பனை தேடி டிராவல் ஆகிற மாதிரி கதையில நடக்கும். அப்பதான் அந்த டிரைவர் எல்லா கதையும் கேட்டு நமக்கு கதை நமக்கு சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் சொல்ற மாதிரி திரையில வந்து அந்த நிகழ்வுகள் போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு கேரக்டர் போன் பண்ணி நான் உங்க ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல ஈரோடுல பார்த்தேன், நம்ம ஊர் கரெக்டா ஈரோடுல பார்த்தேன்னு சொன்னவனே, அதாவது ஈரோடு நம்ம ஊர்னா தமிழ்நாட்டுல, அப்ப கதை நடக்கிற விஷயம் தமிழ்நாடு சொன்னதால ஈரோடுல பார்த்தேன்னு சொன்னவனே எப்படியாவது கரெக்டா நீ நோட் பண்ணி காட்டுறேன்னு தேடுவாரு. இந்த கேப்ல தான் இந்த செகண்டா ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிற விஷயம் எப்படி கிடைச்சு சொன்னே அதுக்கு ஒரு அழகா ஒரு பிளாஷ்பேக், மறுபடியும் போய் முதலே ஒரு இன்னும் ஊரை விட்டு போயிடுவோம் சொன்னேன் சண்டை போட்டு அவரை பிடிச்சி மறுபடியும் ஒரு படம் பண்றோம்வான்னு உடனே யாரா அந்த ப்ரொடியூசர் பார்த்தா பழசா ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணாரு அவருடைய வாரிசு, கதையில ஒரு வாரிசு அவர் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாரு, அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு, அவர் பண்ற அந்த காமெடி விஷயம்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். படம் முடியுது ஆனா படத்துக்கு ஒரு வேல்யூ ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், எல்லா படத்துக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா வந்து இன்னும் ஒரு விஷயம் வேணுமே, இன்னும் விஷயம் போது அப்பதான் சூப்பரா பிரேமம் படத்துல சம கலை கலக்கிட்டு தனித்துவமா தனக்குன்னு ஒரு விஷயத்த பண்ற கதை ஒரு கேரக்டர் நிவீன் பாலி, அவர் வந்து ஒரு வேற ஒரு பேர் வித்தியாசமா ஆனா தெரியும் எல்லாருக்கும் இவர் தான் சொல்றோன்னு அந்த மாதிரி ஒரு பேரோட வருவார். அந்த பேர் ஏன் சஸ்பென்ஷன், அதை நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட், அது ஒரு கிக்கா இருக்கட்டும், அவர் கலக்குவாரு. அவருக்கு என்ன ஒரு விஷயம், நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமோ ஒரு வலைத்தளம் ஏதோ ஒரு விஷயத்துல தன்னை பத்தி எல்லாமே போட்டு போட்டு அமக்கலம் பண்ற கேரக்டர், இதை வந்து கரெக்டா ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா ஒரு உற்சாகமா ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு வருத்தா ஒரு விஷயம் பேசுவாரு, என்னடா பண்றீங்க குரூப் இசம் குரூப் இசம் நெப்போட்டிசம், ரொம்ப நல்ல விஷயங்க அது. ஒருத்தனை தனிமைப்படுத்திட்டு சாவடிக்கிறது ஒரு அவருடைய வளர்ச்சியை பொறுக்காம ஏதோ ஏதோ சொல்லி இது பண்றது அவனை தனிமைப்படுத்துறதுலாம் எவ்வளவு பெரிய வலி, நிஜத்துல நடந்து ஒரு உயிரே நம்ம இழந்திருக்கோம் இல்லையா, அவ்வளவு பெரிய அந்த மாதிரி அந்த உண்மைலாம் இப்ப வேணாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அது சொல்லிடுவாரு. கடைசியில பார்த்தா அந்த வீடியோ தான் வைரல் ஆயிட்டு படத்துக்கு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து போட்டி போடுவாங்க படத்தை வாங்கறதுக்கு, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே வலைதளத்தை வச்சு தப்பா சொல்ற விஷயத்துல இது நல்ல விஷயமா ஒன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தது. சோ இதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணவும் நம்பிக்கையும் வருது, ஏன்னா
ஒரு நிஜம் கற்பனை சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்வளவு நல்லா இருக்கு, அதுக்காக ரொம்ப சந்தோஷம். ஒரு ரசிகனா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த வீடியோ வந்து வைரலான உடனே அடுத்து படம் ஹைடெக் லெவல்ல வரும், மறுபடியும் என் ஃப்ரெண்டு சைலண்டா பிரிஞ்சு போயிடுவாரு. அவரை கண்டுபிடிக்கும் போது போற டிராவல் படம் ரிலீஸ் ஆயிட்டு இந்த முதல்ல 1 2 3 சொல்லிட்டு ஒரு கிளாப்புக்கு ஒரு கேப் சொன்னேன் இல்லையா, அந்த சீன் இங்கதான் ஒர்க் அவுட் ஆகும். தியேட்டர்ல படம் பார்க்கும் போதே கமெண்ட் கேட்பாங்க, கமெண்ட் கேட்க அவர் அந்த ஒரு கூட ஒர்க் பண்ற குரூப்லாம் ஒரு தான் ஷேர் பண்ணுவோம். ப்ரொடியூசர் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்ப்பாரு. இதுல முக்கியமா இன்டர்வல் பிளாக்ல படத்தை விமர்சனம் பண்ணுங்க ஒரு டைலாக் சூப்பரா அடிச்சிருப்பாங்க சாட்டை அடி. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, யதார்த்தமா இருந்தது, டைமிங்கோட இருந்தது. அப்ப சொன்னவனே கரெக்டா இப்ப கிளாப் தரும் சொன்னா அந்த இதை கிளாப் தரும். ஓகே, இதுக்கப்புறம் நீ படத்தை போய் என்ஜாய் பண்ண, நான் வந்து இவருக்கு முரளி இருக்கிற இடம் கண்டுபிடிச்சு அவரை தேடி போனு சொல்லி மறுபடியும் டிராவல் ஆரம்பிக்கும். மறுபடியும் ஒண்ணு சேர்ந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு அந்த அன்பு எல்லாம் ஓப்பன் சிறப்பா அந்த விஷயம் எக்ஸ்பிரஷன் எந்த ஒரு பிரிந்த நண்பர்கள் ஒன்னு சேர்ந்த எப்படி இருக்கும் அந்த உணர்ச்சி பூசமா இருக்கும். குறிப்பா வந்து ஒரு செல்போனை வச்சுட்டு இந்த பழைய பாட்டு ஞாபகம்னு ஒரு பாட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த பாட்டை வச்சு பிளே பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க நான் நீ தான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பேசுறது, வா நம்ம போய் நம்ம படம் ரிலீஸ் ஆயிருக்கு போய் கொண்டாடுறோம் கிளம்புறது. இவர் டிரைவர் டைரக்டர் ஸ்லோ டிரைவ் பண்ணவொன்னே வேகமா போனோட கொஞ்சம் யோசிப்பாரு வயசானவனு. அப்ப இறங்கி ஹீரோஸ் அப்பதான் சூப்பரா இதுல பாத்தீங்கன்னா ஹீரோஸ்ன்னு வேற எதையும் காட்டாம அப்ப ஹீரோஸ்ட காட்டுவாரு, வேட்டியை மடிச்சு கட்டி பிரணவ போகலாம் அழகா டிரைவிங்ல உட்காந்து ஒரு அதிரடி வேகத்துல கோயம்புத்தூர் சிறப்பா. சோ ஈரோடு வந்தாச்சு, கோயம்புத்தூர் சென்னை வந்தாச்சு, மூணு மெயின் ஊர் வந்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் அது எல்லாருக்கும் தெரியும் எங்க வழக்கமா பண்றது, அந்த ஊரு அழகா காமிச்சிருப்பாங்க. வந்து அழகா படம் பாக்குற மாதிரி ஒரு தியேட்டர் அழகா உள்ள போயிட்டு என்ஜாய் பண்ணும்போது உள்ளே போக மாட்டாங்க, டோரை திறப்பாங்க. சூப்பரான ஒரு விஷயம், பிளாஷ்பேக்ல வர கெட்டப்ல அவங்க காட்டுவாங்க. அப்படியே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வயசான கெட்டப்ப காட்டாம ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிக்க வந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த காமிச்சு சினிமானா சும்மாவா, சினிமானா இவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த டைலாக் ஒவ்வொன்றுமே அவ்வளவு அற்புதமா, அது எல்லாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது அந்த உள்ள அப்படி நேசிச்சு சினிமாவை லவ் பண்றவங்க தான் அப்படி பண்ண முடியும். அந்த விதத்துல அதுக்கும் பாராட்டுகள், அவ்வளவு பிரமாதமா இருக்கும், அவ்வளவு சுபமா படத்தை முடிச்சாங்க. படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு மலையாள படம் ஹிட்டு, தொடர்ந்து நிறைய ஹிட்டு வரணும், வாழ்த்துக்கள்.